ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்க்குற வீடியோ ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விளாக் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் அண்ட் வந்து நம்மளோட ஸ்பெஷலான ரெசிபிஸ் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு இந்த மாதிரி வந்து பிரித்து பிரித்து அங்கங்கே எடுத்திருப்பேன். விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் எடுத்த வீடியோ தான். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா, பிரணவுக்கு ஸ்பெஷலாக வந்து அரிசி ரொட்டி அண்ட் வந்து செம்ம டேஸ்டான ஒரு சைட் டிஷ் அவனுக்காக ஸ்பெஷலாக பண்ண போகிறேன். ஸோ சப்பாத்தியை விட டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா இந்த அரிசி சப்பாத்தி அந்த அரிசி ரொட்டி கூட சொல்லலாம். அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடி பண்ணலாம். அதுக்கு அரிசி மாவு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு கப் நம்ம அரிசி மாவு எடுக்கிறோம் அப்படின்னா ஒன்றே கால் இல்லைனா ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்தால் சரியாக இருக்கும். ஒன்றே கால் வந்து கரெக்டாக இருக்கும். தண்ணி சூடானதும் கொஞ்சமாக வந்து எண்ணெய் அண்ட் வந்து சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக நமக்கு தண்ணி வேணும் அப்படின்னா அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கே நம்ம கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா கரெக்டான அந்த ரொட்டி பதத்துக்கு வராது. ஸோ கொஞ்சம் நம்ம பார்த்து வந்து ரெடி பண்ணணும். வீட்டில் எல்லாருக்குமே இந்த அரிசி ரொட்டி ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ் வந்து பண்ணலாம். ஸோ பிரணவ் குட்டிக்கு இந்த ஒயிட் கலர் இருக்கிற சைட் டிஷ் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். மாவு இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு லோ ஃப்ளேமில் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த மாவு வந்து வேகணும். இது தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். தெளிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சொத சொதன்னு போயிடும். இதையே ஈவனாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சூடு ஆறுனதும் கையால் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் உப்பும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பண்ணதான் நல்லாயிருக்கும். நல்லா வந்து சூடாக இருக்குது. கொஞ்சம் சூடு வந்து ஆறட்டும். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் பாலாக வந்து சுருட்டியிருக்கேன். பார்க்க பெருசாக இருக்கும். நீங்கள் திரட்டினீங்கன்னா இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் வரும். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து ஹெல்த் மிக்ஸ் தான். ஸோ சாய்க்கும் பிரணவுக்காக ரெடி பண்ணுறேன். நானும் ஹெல்த் மிக்ஸே வந்து எடுத்துடுவேன். பிரணவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் இருந்தால் ஏதாவது எனக்கு ரெடி பண்ணி ரொம்ப ரேராக அந்த மாதிரி கேட்குறது. பட் கேட்டேன் அப்படின்னா உடனே அவனுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். இது இருக்கட்டும். ஒன் வந்து நான் சொன்ன கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துல, அது ஸ்பெஷல் நான் போட்டிருக்கேன் இந்த சாரீ. ஸோ இந்த சாரீ வந்து எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்காக நான் வாங்கினேன். இது நான் வீடியோவில் பார்க்குறதுக்கு ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கேன், நேராக வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த கலர்லேருந்து அண்ட் வந்து அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி இது நம்ம இன்னும் நல்லா வந்து ப்ரைட்டாக காட்டும். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிற மாதிரி கிராண்டாக இருக்கும். அண்ட் இதில் நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த சாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்கேன். இதோட ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த கார்னரில் சின்ன சின்ன ஸ்டோன் வந்து அவ்வளோ பிரைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் கழுத்துக்கு நல்லா பெருசாலாம் எதுவும் போடாமல், ஏன்னா ப்ளவுஸில் வந்து நல்ல ஒரு நிறைய ஸ்டோன் ஒர்க் இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ சிம்பிள் ஏதாவது போட்டுட்டு ஜஸ்ட் ஸ்டெட் மட்டும் நம்ம கொஞ்சம் இந்த கலருக்கு பிக்காக போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு அவுட்லுக் நமக்கு வந்து கிடைக்கும். இது கை வைக்கும்போது இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. பட் நம்ம போட்டிருக்கும்போது நமக்கு அவ்வளோ மோசமாக எனக்கு தெரிஞ்சு தெரியல. ஏன்னா நான் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் இந்த வீடியோவும் நான் பேசுகிறேன். உள்ள எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அந்த border வந்து நல்ல weight-ஆ அடியிலும் நல்ல cloth கொடுத்து stitch பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. ஸோ ப்ளவுஸ் ஒன்று இல்லையா, நிறைய வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்கணும். ஸோ அங்கங்கே அவ்வளோ அழகாக வந்து ஃப்ரண்டில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஃப்ரண்ட் பக்கம் இந்த மாதிரி வந்து இருக்கணும். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு சாரீ இருக்குது. பட் வந்து அது ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்குது, அது பிளைனாக இருக்கும். கைக்கிட்ட மட்டும் வந்து அந்த ஸ்டோன் வந்து வச்சுருப்பாங்க. பட் ஸோ அந்த ப்ளவுஸ் அவ்வளோ கிராண்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் நிறைய கலர் இருக்குது, நமக்கு பிடிச்ச கலர் வாங்கிக்கலாம். ஸோ நிறைய இடத்துல அந்த பார்டரில் மட்டும் வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் வந்து பிளைனாக இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து வீடியோவில் பார்க்கறதுட்டு நேராக வந்து இந்த ட்ரெஸ் இன்னும் நல்லாயிருக்கு. இந்த சாரீ, இந்த சாரீக்கு இந்த ப்ரைஸ் வந்து ஒர்த்தா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒர்த்துங்க. எனக்கு தெரிஞ்ச சாரியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எனக்கு அது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீ பார்க்க போகிறது ஒரு டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டாப் தான். ஸோ கிளாத் நல்லாயிருக்கு. ப்ரைஸஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஐ மீன் வந்து அந்த 4-star ரேட்டிங்க்கும் மேலே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டெய்லி வேர் டாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஷார்ட் டாப். இவ்வளோ தூரம் தான் வரும். உங்களுக்கு நான் தூக்கி காட்டுறேன் பாருங்கள் அளவு. ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அந்த டிசைனாக இருக்கட்டும், கிளாத் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. அண்ட் இதுவும் நல்லா அந்த 4-star ரேட்டிங்ஸ்க்கும் மேலே இருந்துச்சு. நல்லாயிருக்கு. இப்போ வீட்டில் வந்து நம்ம ஒரே மாதிரி போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறத வாங்கிட்டு கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த வயசில் இந்த டாப் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இது எஸ்பெஷலி ஆக்சுவலாக வீட்டில் போடுற மாதிரியே இல்லை. இப்போ நம்ம ஏதாவது வெளியில் போகிறோம், ஏதாவது நம்ம அவுட்டிங் போகிறோம் அப்படின்னா கூட ஸோ இந்த மாதிரி ஜீன்ஸ்க்கு வேர் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேம் டிசைன் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் நான் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த வெஸ்டர்ன் வேர் தான். இதோட ஃபுல் வியூ வந்து எங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸில் இன்னும் ரெண்டு கலர் இருக்கும், ஐ திங்க் இந்த கலர் நினைக்கிறேன். இந்த கலரில் ஒன்று இருக்குது, எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் இது வந்து செலக்ட் பண்ணேன். இது நாலுட்டே வந்து யூஸ் பண்ணுறது தான், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் கூட அந்த கிளாத்லாம் சுருங்கிறது அந்த மாதிரி இல்லை. ஸோ இதோட டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நல்லா வந்து ஒரு வி நெக் இருக்கும் அவ்வளோதான். ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரில் மாதிரி இருக்கும், அண்ட் உள்ளே வந்து காட்டனில் கிளாத் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிளாத் ரொம்ப நல்லாயிருக்கு, ஆக்சுவலாக போட்டிருக்கிறதே தெரியல, ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸு. லென்த்து நல்லா இவ்வளோ லாங்கில் இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ட்ரெஸ்ஸும் வந்து நம்ம வ்ளாக்லலாம் பார்த்துருப்பீங்க, வீடியோவிலலாம் நான் நிறைய தடவை வந்து யூஸ் பண்ணுறது தான். கொஞ்சம் கூட வந்து அந்த கலரும் வந்து ஃபேட் ஆகலை, கிளாத்தும் அவ்வளோ குவாலிட்டியாக ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் டிசைன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ஒரு ஹாஃப் வரைக்கும் ஒரு குழியாக அந்த ப்ரிண்டட் ஒர்க் தான், அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3/4 தானுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க, மீதி ஃபுல்லாகவே வந்து ப்ளைனாக தான் இருக்கும். ஸோ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த டிசைன் இல்லாத இடம் ஃபுல்லாக ப்ளைனாக தான் இருக்கும். அவ்வளோ நீட்டாக இருக்குங்க, ரொம்ப சாஃப்டான கிளாத்து. எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்ம 5-star ரேட்டிங்கே கொடுக்கலாம், அந்தளவுக்கு என்னோடய ஃபேவரட்டான ஒரு குர்தா அப்படின்னு சொல்லுவேன். இந்த குர்த்தாவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுக்கு செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நம்ம வந்து டெய்லி வேறு ஆஃபீஸ் போகிறவங்க, காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைன், இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நான் வச்சிருக்கிற இந்த செட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு முன்னாடி வாங்கினதுங்க, இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் ஒயிட் போடும்போதெல்லாம் போடுவேன், அவ்வளோ நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பிளாக்கும் இருக்கும், ஸோ அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒயிட் போடணும் அப்படின்றதுக்காக மேட்சிங்காக இந்த ஸ்டெட் வாங்கினேன், இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதோட லிங்க்கையும் நான் ஆட் பண்ணுறேன். பேக் டு பேக் ஏன் நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம இப்போ வாங்கினோம்னா நமக்கு ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும். அமேசானில் அல்டிமேட் பிராண்ட் சேல் வந்து லைவில் இருக்குது 6th-10th September வரைக்கும். ஸோ இதில் கெட் மினிமம் 50% ஆஃபர் அண்ட் எக்ஸ்ட்ரா அப் டு 5% ஆஃபர் அண்ட் எக்ஸ்ட்ரா 10% கேஷ்பேக் இருக்குது ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு. ஆஃபர் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ராடக்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னு மறக்காமல் அதையும் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. சாரீ பிடிச்சிருந்தால் மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். அவனுக்கு பிடிச்சதை குக் பண்ணுறோம், அது லீவ் நாளில் வீட்டில் இருக்கான்னா பக்கத்துலேயே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரன்னிங் மட்டும் கொடுத்துட்டே இருப்பான். அண்ட் வந்து சத்தம் மட்டும்தான் பெருசாக இருக்கும், சாப்பிட்றது என்னமோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்போ அவனுக்கு பிடிச்ச அந்த ஒயிட் குருமா பண்ணல, கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் ஃபஸ்ட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் காய் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ இது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் சப்பாத்தியும் வந்து ரொட்டி வந்து அரிசி ரொட்டியும் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது.
அண்ட் காய் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடமிளகா அண்ட் வந்து கேரட் பீன்ஸு அண்ட் எக்ஸ்ட்ரா சம்திங் என்னென்ன காய் இருக்கோ எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். என்கிட்ட பீன்ஸு கொடமிளகா கேரட் இருக்குது, நான் அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தக்காளி வந்து தேவைப்படாது. இதை ஓரளவுக்கு நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போனதும் இதில் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா உப்பு சேர்த்து வேக வைக்க போகிறோம். இது வேகட்டும். அதுக்குள்ளே நல்லா ஒரு குட்டி கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய், ஒரு அஞ்சு பூண்டு பல், ஒரு மூணுலேருந்து நாலு இஞ்சி துண்டு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக சோம்பு வந்து சேர்த்துக்கலாம். அண்ட் காரம் நான் கம்மியாக தான் போடுற ரெண்டு மிளகாய். நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பண்ணுறீங்க நல்ல காரம் வேணும்னா நாலு அஞ்சு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டு நமக்கு காய் எல்லாமே வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாகிடுது. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இது திக்காகிறதுக்கு நம்ம மாவு அதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா அது ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அந்த தேங்காய் கூட கொதித்து ஓரளவுக்கு ஒரு திக்கான அளவு வந்ததும் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இது கொதிக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும். அரிசி ரொட்டி அண்ட் வந்து அதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ், செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி அரிசி ரொட்டி சப்பாத்திக்கு பதிலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு குட்டி பாப்பாவுக்கு கையில் வந்து மெகந்தி போட்டு விட்டுட்டுருந்தேன், விநாயகர் சதுர்த்திக்காக போட்டு கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. ஸோ அவளுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ வருமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவளுக்கும் வந்து அழகாக மெகந்தி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைக்கு வந்தாச்சு. டைம் வந்து ஒரு 8:30 இல்லைனா வந்து 8:45 மேலேயே இருக்கும். கடைக்கு வந்துட்டு கொஞ்சம் வேணுன்றதெல்லாம் வாங்கிட்டு பிள்ளையார் மட்டும் மார்னிங் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுட்டு மற்றது பழம் பூ எல்லாமே காயில் வாங்கணும் இல்லையா, ஸோ சம்திங் என்னென்னலாம் வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா கலர் இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக இருக்கிற அந்த ஒரு அச்சில் பண்ண பிள்ளையார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சில பேர் நல்லா கலர்ஃபுல்லாக வாங்குவாங்க, பட் நான் வந்து இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணி பார்த்து வச்சுருந்தேன். அவ்வளோ அழகழகாக இருந்தது பிள்ளையா, நான் எல்லாத்தையும் வெயிட் பண்ணி சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கே வந்தோம். வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் குட்டிக்கு மூடிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உட்கறதுக்கு கரெக்டாக 11:30 வந்து ஆயிடுச்சு. ஸோ அப்படியே கிச்சன் பக்கம் போனால் டைம் பார்த்திங்கன்னா 11:30 ஆக போகுது. கிச்சன் நேரத்தில் ஃபுல்லாக வந்து நீட் பண்ணி கொஞ்சம் பழசு எல்லாத்தையுமே ஒழிச்சிட்டு தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. அந்த பாத்திரம் சைடில் இருக்குது. ஸோ வந்து தேய்க்கிறதுக்கு ஆளும் வச்சுருக்கோம், பட் நைட்டு செய்கிறது உடனே தேய்ச்சி வச்சுருவோம். இந்த மறுநாளே எல்லா வேலையும் பண்ணாமல் இந்த மாதிரி முன்னாடி நாள் நைட்டு கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மறுநாள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மா குழம்புக்கு மா வந்து அரைச்சி வச்சாச்சு. அண்ட் குழக்கட்டிக்கு மாவும் பார்த்திங்கன்னா ஜலிச்சு அந்த வேலையும் வந்து முடிஞ்சுது. அண்ட் இங்கே வந்து நீட்டாக இருக்குது, நம்ம தண்ணி எடுத்து போய் உட்காந்து குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து தூங்க போக வேண்டியதான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக பெருக்கே மா போட்டு, ஏன்னா வந்து எல்லோரும் தூங்க போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், இல்லைன்னா குறுக்க குறுக்க நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் நம்ம மா போடும்போது தான் வந்து யாராவது நம்ம நடப்பாங்க, ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால எல்லோரும் தூங்க போனதுக்கு அப்புறமா ஃபுல்லாக பெருக்கிட்டு மா போட்டு ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தூங்கணும்னு அப்படி திருப்தியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி குழக்கட்டைக்கு மாவு இந்த இடத்துல நல்லா திரித்து சளிச்சு வச்சுருக்காங்க. ஸோ மேலே ஒரு நல்ல ஒரு மெலிசான கிளாத்து போட்டு மூடி வச்சிடணும், ஏன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா இங்கே பூச்சி ஏதாவது சம்திங் எறும்பெரும்பு வரும், அதனால் அதையும் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த வேலை போய் தூங்க வேண்டியதான். ஸோ டைம் வந்து கரெக்டாக 11:45 மேலே ஆகிடுச்சு. ஸோ ஃபேஸ்லாம் பயங்கர டல்லாக இருக்கும், அதனால் நான் இந்த வீடியோ ஒரு பாபே சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோட மீட் பண்ணுறேன்.